ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அடியேன் அன்னை அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்களிலே இருந்து அங்கே நிகழக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு சில நுண்ணிய கருத்துக்களை நமது என் தொலைக்காட்சியின் வாயிலாய் அன்புஷார்ந்த உங்களின் கருத்துக்கு சிறியேன் கொண்டுவருவது தாங்கள் அறிந்ததே அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் மதுரை மாவட்டம் போக்குவரத்து நகர் சின்ன உடைப்பு என்ற ஊர் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அன்னையின் திருநாமம் ராஜ ராஜேஸ்வரி இந்த ராஜ ராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய தாய் ஏன் இவளுக்கு இந்த பெயர் வந்தது கேரள மாநிலத்திலே காடலிலே காலடியிலே திரு அவதாரம் செய்த லோக குருவாகிய ஜகத்குரு ஆதிசங்கரர் அன்னையின் அருளை பரிபூர்ணமாகப் பெற்றவர் அவர் அன்னையின் மீது ராஜராஜேஸ்வரியை பத்தி பற்றி ஆதிசங்கரர் புஜங்கம் என்றே ஒரு நூலை ஏற்றியுள்ளார் அதிலே சில பாடல்கள் நெஞ்சை உருக்கக்கூடிய பாடல்கள் வேதாந்த பிரதிபாத்தியமான விபவா வித்வத் ரத்ன பீட பீடநிலையாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரி இது ஜகத்குருவினுடைய வாக்கு இதை பாராயணம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு தீய எண்ணங்கள் அனைத்தும் அகன்று ஒளியைக் கண்டு இருள் போல அன்னத்தைக் கண்டு பசி போல செல்வத்தைக் கண்டு வறுமை அகல்வதைப் போல இந்த வார்த்தையை கேட்டவுடனே துன்பங்கள் அனைத்தும் தொலைந்து இன்பம் பெருகும் அப்பேற்பட்ட இந்த ராஜா ராஜேஸ்வரியை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் இகபர பர இகம் என்றால் என்ன பரம் என்றால் என்ன சௌபாக்கியம் என்றால் என்ன இப்படி பிரித்து பார்க்கணும் தனு கரண புவன போகம் என்று வேதம் சொல்கின்றது தனு என்று சொன்னால் உடம்பை குறிப்பது கரணம் என்று சொன்னால் உள் உறுப்புக்கள் புவனம் என்றால் இந்த பூமி போகம் என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அன்பர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் கடவுள் நமக்கு துன்பத்தை தானேகவே ஊட்டவில்லை நாம் எதை விதைத்தோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் நெல்லை விதைத்தவர்கள் நெல்லை அறுக்கின்றார்கள் அதை விட்டுவிட்டு நான் நெல் விதைத்தேன் எனக்கு சோளம் வேணும்னா கிடைக்குமா அவரே விதைத்து துவரை எதிர்பார்க்க கூடாது நாம் செய்தது நமக்கு திரும்ப வந்து சேரும் ஒரு குளத்திலே ஒரு கல்லை எரிந்தால் அங்கு உண்டான அலை கரையிலே வந்து மோதி மீண்டும் எங்கு புறப்பட்டதோ அங்கே போய் அது அமைதியிறோம் எதிலே தோன்றுகின்றதோ அதிலேயே இந்த உலகம் மறைகின்றது கடலிலே பார்த்தால் இரண்டு அலைகள் முன்னும் பின்னுமாக கடலிலே வந்து மோதும் மீண்டும் கடலிலே அமைங்கிவிடும் அதே போன்றுதான் நாம் இந்த உலகத்திலே தோன்றி இந்த உலகத்திலே மறைந்து விடுகிறோம் இது எல்லோருக்கும் பொதுவானது கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் சுகபோகங்களை அனுபவித்து செல்கின்றார்கள் வறுமையுள்ளவர்கள் துன்பப்பட்டு எல்லாருமே ரெண்டும் ஒரே பாதை தான் ஆனால் கொஞ்சம் இன்ப துன்பங்கள் உண்டு அதற்கு செய்த பலனே முற்பிறவியின் பலனே காரணம் இதை எல்லாரும் கொஞ்சம் அறிவு கண் கொண்டு நோக்க வேண்டும் போன ஜென்மத்திலே நல்ல புண்ணியம் செய்தவர்கள் இந்த ஜென்மத்திலே நல்ல வசதியான நிலையிலே வாழ்கின்றார்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள் போன ஜென்மத்திலே இவர் கொடுத்து வச்சவர் எங்கே கொடுத்து வச்சார் எங்கே கொடுத்து வச்சார் ஒரு அரசன் அந்த அரசனாகப்பட்டவன் பார்த்தான் எப்போ பார்த்தாலும் அவனுடைய முகத்திலே எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் சதா காலம் மனைவி கற்கண்டு மலை போலே கற்பக கொடி போலே அன்பான வார்த்தை பேச மாட்டார் மன்னன் என்ன காரணம் அடுத்த நாட்டு அரசனுக்கு காட்டிலும் இவனுக்கு கொஞ்சம் செல்வம் கம்மி அவனிடத்தில் நூறு யானை இவனிடத்தில் பத்து யானை அவனிடத்தில் ஆயிரம் குதிரை இவனிடத்தில் நூறு குதிரை இதை பார்த்தா அந்த அளவுக்கு நமக்கு இல்லையேண்டி எல்லோருடையும் எரிந்து எரிந்து விழுகின்றான் பெண்ணறிவு நுண்ணறிவு அந்த அம்மையார் பார்த்தார் சதா காலமே ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி வழிபடக்கூடிய தாய் அவள் அம்மா என் கணவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுன்னு அம்பாள்கிட்ட வேண்டா அமைச்சரை அழைத்தால் அமைச்சர் வெறுமானே என் கணவனுக்கு கொஞ்சம் அனுபவ ரீதியாக விளக்கம் சொல்லுவா அப்படியே செய்கிறேன் அம்மா என்று சொன்னார் அமைச்சர் மந்திரினா என்ன அர்த்தம் வரும் பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகே அதாவது மந்திரி என்பவன் கண்ணும் கவசமும் போன்றவன் ராஜா தவறான பாதையிலே சென்றால் அவரை திருத்தி அல்வழியிலிருந்து நல்வழிப்படுத்தணும் இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்றார் தெய்வப்புலவர் அதுதான் அமைச்சருக்கு வேலை ஒரு அனபாய சோழனை பிரபு தெய்வ சேக்கிலார் மாத்தினதனாலே நமக்கு ஒரு பெரிய புராணம் அதை போல் மன்னனுக்கு அமைச்சர் சொன்னார் மன்னா நாளைக்கு நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும் அப்படியே செய்வோம்னா காலையிலே எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் வாகனங்கள் கிடையாது அதாவது காருகள் குதிரை தான் ராஜா ஒரு குதிரையில் ஏறிக்கிட்டார் மந்திரி ஒரு குதிரையில் ஏறிக்கிட்டார் ஊரை தாண்டி ஒரு முப்பது நாற்பதுகள் தாண்டி போனாங்க கிராமத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ராஜாவை தெரியாது ஏன்னா அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி பேப்பர் தொலைக்காட்சி இந்த மாதிரி சினிமாக்கள்லாம் கிடையாது எந்த விதமான விளம்பரங்கள் கிடையாது அதனால் ராஜாவும் அவரும் போகிறப்போ தலையிலே ஒரு கந்தல் ஆடையை முண்டாசாக கட்டி ஒரு கோபனத்தை தரித்து வயிறு முதுவிலே ஊட்டிய ஒரு விவசாயி ஏர் உழுதுக்குன்னு இருந்தான் அவன் ஏர் உழக கூடியவன் அருமையான ஒரு தெம்பாங்கு பாடு அதாவது கிராம பாடல் பாடுறான் ராஜா பார்த்தார் மந்திரி மன்னா இவ்வளவு சந்தோஷமாக இருக்கானே அவன் ஒரு உடல் தோற்றத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லையே என்ன காரணர் உடம்பு வேறு உள்ளம் வேறு அவனுக்கு உடம்பு தான் வாடி உள்ளம் தெளிவாக இருக்குது ஒரு சிலருக்கு உடம்பு பளபளப்பாக இருக்கும் உள்ளம் கொதி கொதிப்பாக இருக்கும் அதை நீங்களே இறங்கி கேளுங்க என்றார் அமைச்சர் உடனே மன்னன் இறங்கினான் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னார் இந்த விவசாயி சொன்னால் உனக்குத்தான் வேலை வெட்டி இல்லை வெட்டி பொழுது போக்குறேன்னா உங்கள் மாதிரி என்னையுமா நினச்சேன் என் இஜமான நிலத்தை உச்சி பொழுதுக்குள்ளே உழுது முடிக்கணும் அதன் பின்பு எருதை கழுவி அதற்கு புல் சேகரம் பண்ணணும் அப்புறம் வரப்பையெல்லாம் சுத்தம் செய்யணும் நீர் பாய்ச்சி விட்டு ஏதோ இருக்கிற கங்கியை குடித்து விட்டு நாளைக்கு பணிக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்றான் அப்போ இந்த வயல் ஒன்னது இல்லையான்னார் நான் ஏற்களப்ப நுகத்தடி தாட்டுக்கோள் எல்லாமே எஜமான் நான் கட்டி இருக்கிற கோமணமும் தலையில் கெட்டிருக்க முண்டாசுனா எனக்கு சொந்தம்னா இவ்வளவு இருந்து இப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறையே எப்படின்னு கேட்டார் மன்னன் அது அவன் மனசை பொறுத்தது இல்லைப்பா எனக்கு அந்த விளக்கத்தை சொல் நான் பிறந்த பொழுது எங்களது ஊரில் இரண்டூரு நண்பர்களின் தாயாரைப் போலேயே ஒத்த மாதத்திலே குழந்தை பெற்றார்கள் அதில் ஒருவனுக்கு இரண்டு கண்ணுமே தெரியாது அவனை விட நான் ஐஸ்வர்யவான் இனி ஒருவனுக்கு காது கேட்காது அவனை விட நான் ஐஸ்வர்யவான் இதை விட எனக்கு என்ன வேணும்னா சரி இப்படி ஏர் உனக்கு எவ்வளவு சம்பளம் நூறு ரூபாய் சம்பளம்னா நூறு ரூபாயா எனக்கு பல லட்சம் நிதியமிருந்து மனது சாந்தியுறவில்லையே என்ன காரணம்னா அது அவங்க அவங்க மனசை பொறுத்தது சரிப்பா அந்த நூறு ரூபாயில் நீ எப்படி வாழ்கிற சிறப்பான முறையில் வாழ்கிறேன் எப்படி இருபத்தி ஐந்து ரூபாய் நான் பட்ட கடனை கட்டுகின்றேன் ஐந்து ரூபாய் பண்டாரிசில போட்டு சேமிப்பு பண்ணுறேன் இருபத்தி ஐந்து ரூபாய் தருமம் பண்ணுறேன் இருபத்தைந்து ரூபாயில் என் குடும்பம் வாழுதுன்னா ராஜாவுக்கு தலை சுத்துச்சு என்னடா நூறு ரூபாய்க்கு போய் இப்படி பட்ஜெட் சொல்கிறானே இதுக்கு அர்த்தம் நான் நீ அறிவில்லாத ஆள்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் கேள் என்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் தந்தையர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா அது நான் பட்ட கடன் பண்டாபீஸிலே போடக்கூடிய பணம் நான் ஒரு குழந்தையை பற்றி வளர்க்கிறேன் அவனை படிக்க வைக்கிறேன் அந்த படிப்புக்கும் அவனுக்கு தரக்கூடிய உணவு உடைக்கும் தரக்கூடியது பண்டாபிசல போடுற பணம் நாளைக்கு அவன் பெரியவனாகி என்ன காப்பாற்றுவான் அதான் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன் இருபத்தஞ்சி ரூபா தர்ம கணக்கு என் உடன் பிறந்த சகோதரியை ஒருவருக்கு திருமணம் செய்து தந்தேன் அவர் என்ன பண்ணினார் அகால அடைந்துட்டார் அவளுக்கு ஒரு குழந்தை உடன் பிறப்பாச்சே பிறப்புக்கு கசப்பு இல்லை நான் கொண்டு வந்து அவளையும் அவள் குழந்தையும் காப்பாற்றுகிறேன் அது தர்ம கணக்கு எஞ்சிய இருபத்தஞ்சி ரூபாயில் நானும் என் மனைவியும் வறுமை என்ற சிறுமையில்லாது வாழ்கிறோன்னு மன்னனுக்கு சொன்னான் மன்னனுக்கு அஞ்ஞான இருள் அகன்று மெஞ்ஞான ஒளி தோன்றி ஞானக்கண் திறந்தது நமக்கு கீழே உள்ள இவன் இத்தனை சுபிக்ஷமாக வாழ்கின்ற பொழுது நமக்கு இத்தனை ஐஸ்வர்யம் இருந்தும் நாம் எல்லோரிடத்திலையும் எரிந்து எரிந்து கடின வார்த்தை பேசினோமே என்று மனம் திருந்துகின்றான் போதும் என்ற மனமே பொன் செய்த மருந்து நமது பொருளிலே வைக்கக்கூடியது பற்று பிறர் பொருளிலே வைக்கக்கூடியது அவா முதலிலே இந்த பற்றை ஒழிக்க வேண்டும் அப்புறம் அவா தானா ஒளி இதைத்தான் அருணகிரிநாதர் பெருமான் கந்தர அனுபூதியில் பாடுறார் துஷாமணியும் மணியும் துகிலும் புனைவான் நேஷா முருகா நினதன் பருளால் அசா நிகழம் துகளாயின பின் பேசான பூதி பிறந்ததுவே நிகழம் என்று சொன்னால் சங்கிலி என்று பொருள் எந்த அளவுக்கு ஆசை என்ற சங்கிலி நீண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு துன்பமும் நீண்டிருக்கும் நாம் அந்த ஆசை என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒழித்து வந்தால் இறைவனுக்கும் நமக்கும் ராஜ ராஜேஸ்வரிக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்பட்டு நெருக்கத்தால் இருக்கலாம் இங்கே அம்பாளுக்கு கீழே மகமேரு என்று சொல்லப்பட்ட ஒன்றை பிரதிஷ்டை செய்து உள்ளார்கள் இந்த மகமேருவை வழிபட்டால் முப்பத்தி முக்கோடி தேவர்களை வழிபட்ட புண்ணியம் என்று புராணம் கூறுகின்றது அப்பேற்பட்ட மகமேரு இங்கே இருக்கின்றது ஒரு விசேஷம் அடுத்தபடியாக இங்கே முப்பெரும் தேவியரும் கல்விக்கு அதிபதியாகிய வாணியாகிய ஆகிய கலைவாணியும் செல்வத்துக்கு அதிபதியாகிய அலை மகளாகிய மகாலட்சுமியும் வீரத்துக்கு அதிபதியாகிய மலை மகளாகிய உமை அம்மையாகிய துர்கா தேவியும் முப்பெரும் தேவியரும் உருங்கே இருந்து அருள் பாலிக்க கூடியதும் ஒரு தனி சிறப்பு எனவே இந்த முப்பெரும் தேவியரை வழிபடுகின்ற பொழுது கல்வி செல்வத்தையும் ஐஸ்வரிய கடாட்சத்தையும் தைரிய லட்சுமியையும் முப்பெரும் சக்தியை பெறுவதற்கும் இவ்வாலயம் உதவுகின்றது அப்பேற்பட்ட புனித ஆலயம் அருள்மிகு ராஜ ராஜேஸ்வரி ஆலயம் பறவை இந்த ஊரிலே வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் இங்கு விவசாயம் சூழ்ந்த பகுதி இந்த விவசாயம் சூழ்ந்த பகுதி என்ற காரணத்தினாலே இங்கே புது தானியங்கள் வந்த உடனே அம்பாளுக்கு பொங்கல் எடுதல் அன்னதானங்கள் செய்தல் எலுமிச்சங்கனி மாலை சாத்துதல் போன்ற விசேஷ விழாக்களை தென் மாவட்டத்துக்குள்ள அந்த பாரம்பரியத்தோடு வழிபாடு செய்வது இங்கு மரபு அப்பேற்பட்ட இந்த ராஜ ராஜேஸ்வரியாகப்பட்டவளை அடியேன் சொன்ன ஆதி சங்கர புஜங்கத்தின் ஸ்லோகங்களை சொன்னால் கல்வியாளர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு ஞாபக சக்தி கூடி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் விவசாயத்திலே நல்ல ஒரு தானிய லாபம் அதாவது விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தானிய லாபம் வந்தால் தானே உலகம் சுபிக்ஷமாக இருக்கும் சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் பிறர் தொழுதுண்டு பின் என்று சொல்லி தெய்வப்புலவர் உழவுக்கு ஒரு அதிகாரமே வைக்கின்றார் அப்பேற்பட்ட விளை நிலங்கள் சார்ந்த பகுதி இப்பகுதி இங்கே உள்ள அகிலாண்ட கோடி அன்னை ராஜ ராஜேஸ்வரியை ராஜ என்றார் சிவபெருமான் ராஜேஸ்வரி என்றால் உமையம்மை அம்மையும் அப்பனுமா இருந்து அருள் வழங்கக்கூடிய திருத்தலம் இத்திருத்தலம் இத்திருத்தலத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கு மாணவ செல்வங்கள் நவராத்திரியின் போது ஒன்பது நாட்களும் அங்கே சென்று வழிபாடு செய்து பத்தாவது நாளிலே விஜயதசமி அல்லது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என்று சொல்லி சொல்லுவார்கள் கல்விக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு சரஸ்வதி பூஜை வியாபாரிகளுக்கு ஆயுத பூஜை ஏன்னா துளாக்கோல் மற்றபடியாக அவளுடைய கருவிகள் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏர் கலப்பை மண்வட்டி போன்றவைகள் மற்ற தொழிற்சாலைகள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு டூல்ஸ் கிட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்பானர்கள் மற்ற அந்த சம்பந்தப்பட்டதெல்லாம் அங்கே வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தொழில் அபிவிருத்தி அடையும் அதே நேரத்தில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு கை கால்களிலே எந்த விதமான ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு இல்லாது இருக்கும் அடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பக்த சரோண்மணிகள் அன்னையின் மீது முழு நம்பிக்கை வைத்து அந்த வாகனத்தின் சாவியை கொண்டு அம்பாளின் பாதத்திலே வைத்து அர்ச்சகரிடத்திலே சொல்லி தீப ஆராதனை செய்த சாவியை பெற்றால் நீண்ட நாளைக்கு அந்த வண்டி பழுதின்றி ஓடும் நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கும் ஒரு வாகனம் வைத்திருக்கக்கூடிய அன்பர் ஒரு வாகனமும் வாங்கக்கூடிய அளவுக்கு அம்பாள் அருள் செய்வாள் அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த அம்பாளுக்கு வேண்டிய காணிக்கையாக புதிய வஸ்திரங்கள் மற்றபடியாக மாலைகள் சூட்டுதல் அர்ச்சனை செய்தல் வறியவர்களுக்கு அன்னதானம் வழங்குதல் பாலபிஷேகம் செய்தல் இப்படி ஏதேனும் நாமும் அன்னைக்கு பிரதி உபகாரமாக செய்யலாம் அம்மை நோய் கண்டவர்கள் இங்கு வந்து வேண்டினால் அம்மை நோயாகப்பட்டது வெகு விரைவிலே பரிபூர்ண குணமாகி அவர்களுக்கு உடல் நலம் உள்ள நலம் ஆயுள் நலம் ஆரோக்கிய நலம் எல்லாம் கொடுத்து அருள் செய்வதாக அங்கே உள்ள பக்தர்கள் அனுபவித்தவர்கள் கூறக்கூடிய வார்த்தை நம்பிக்கைதானே வாழ்க்கை நம்பிக்கையில்லாத வாழ்க்கை வாழ்க்கையா இந்த இரண்டு கையில்லாது வாழலாம் நம்பிக்கையில்லாது வாழக்கூடாது தெய்வத்தை நாம் மெய் வருத்த வேண்டும் இதை தாய் என்று நாம் கேட்கக்கூடாது அம்பாலிடத்திலே சென்று கரத்தை குவித்து வணங்கினால் தாய்க்கு எல்லாமே தெரியும் அவள் நமக்கு எதை தர வேண்டுமோ அதை தக்க நேரத்திலே தவறாது தருவாள் அந்த நம்பிக்கையோடு இவளை வழிபட வேண்டும் தாடி மாதத்திலே செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற நாட்களில் இங்கே மிகவும் விசேஷமான வழிபாடுகள் உண்டு அதாவது செவ்வாய்க்கிழமை அம்பாய் அன்னைக்கு அம்பாள் சனிக்கிழமைக்கு சனீஸ்வர பகவான் வியாழக்கிழமைக்கு குரு பகவான் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துகளுக்கு வழிபாடு செய்வதற்கு பக்தர்கள் கூட்டம் இங்கு அலைமோதிக்கொண்டுதான் இருக்கும் விழாக்கள் தான் என்பது அல்ல எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மூன்று நாட்கள் பெரிய விழாக்கள் நடக்கக்கூடிய ஆலயம் இவ்வாலயம் தென் மாவட்டங்களிலே விழா என்றால் சற்று விசேஷமாக இருக்கும் ஏனென்றால் அந்த ஊர் மாத்திரம் அல்ல அந்த ஊரைச் சார்ந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பெண்ணை கொடுத்து பெண்ணை எடுத்தவர்கள் இப்பேற்பட்ட சொந்த பந்தங்கள் அனைவர்களும் அங்கே கூடுகின்ற பொழுது ஒரு மாபெரும் விழாவாகவே இருக்கும் அங்கிருக்கக்கூடிய வாத்தியங்களே தனி அங்கே இருக்கக்கூடிய வாத்தியங்களின் இசைகளை கேட்டாலே நம்மளை அறியாது நமக்கே உடம்பில் ஒரு வைப்ரேஷன் வரும் நம்மளை அறியாது நாமளே ஆட வேண்டியது வரும் அப்பேற்பட்ட ஆலயம் இந்த ராஜா ராஜேஸ்வரி ஆலயம் இவ்வாலயத்திற்கு சென்று மதுரையில் செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடத்தை உஷாவினால் அன்பர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள் பேரூந்து வசதி சௌரியமாக இருக்கின்றது நிறைய பஸ் வசதி அந்த பஸ்ஸில் சென்று இறங்கலாம் வசதி படைத்தவர்கள் சொந்த வாகனத்திலும் செல்லலாம் இன்னும் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் வாடகை டாக்சியிலும் செல்லலாம் எப்படி சென்றாலும் இறைவனை வழிபடுவதற்கு மனம்தான் வேண்டும் மனத்தை தூய்மையாக வைத்து ராஜ ராஜேஸ்வரியின் திருவடியை வணங்கி சகல செல்வங்களையும் பறையாது வழங்கக்கூடிய அன்னை அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி இந்த அன்னை இவளை வழிபட்டு என்னருளும் தன்னருளும் பெற்று நீண்ட காலங்களாக திருமண தடை உள்ள ஆண் பெண் இரு சாராருக்கும் திருமணம் முடிக்கவும் நீண்ட காலங்களாக சந்தானமின்றி திருமணமாகி இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த அம்பாளை வேண்டி அடியேன் சொன்ன ஜகத்குரு ஆதிசங்கரின் சுலோகத்தை உச்சரித்து அம்பாளை வேண்டி வர அம்பாளின் அனுக்கிரகத்தினாலே ஞானமான குழந்தை உருவாகும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அங்கு இருக்கக்கூடிய அம்பாள் கலைவாணியை அதாவது கலை கல்விக்கு அதிபதியை வெள்ளை தாமரை மலரிட்டு வெள்ளை வஸ்துரம் சாத்தி அவளை வேண்டி வணங்கினால் கல்வியை நல்ல முறையிலே தெளிவாக ஊட்டி ஞாபக சக்தியை காட்டி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி வீடும் நாடும் போற்றக்கூடிய அளவுக்கு உயர்வை தருவாள் என்பதை உங்கள் அனைவர்களுக்கும் அன்போடு கூறி இந்த ராஜராஜேஸ்வரின் அருளுக்கு மாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்